விக்கிரவாண்டி களத்திலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், களச்சூழல் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 5 சுற்றுகள் தாண்டியாச்சு வாக்கு எண்ணிக்கை. கட்சிக்காரர்களினுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கு? விக்கிரவாண்டி தேர்தல் முதல் சுற்றிலிருந்து இந்த 5வது சுற்று வரை சற்று மந்தமாகத்தான் எண்ணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுகவினர் தற்போது நேரடியாக பார்க்கலாம், அவர்கள் கொண்டாட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். குறிப்பாக 5வது சுற்றில் 19,668 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக திமுக வாங்கிய ஓட்டுகள் 31,151 ஓட்டுகள், பாட்டாளி மக்கள் கட்சி 11,483, நாம் தமிழர் 2,275 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். 3 பேர்கள் தான் போட்டி நிலையில் வந்த வேளையில் திமுகவுதான் தற்போது தங்கள் வெற்றியை வந்து உறுதி செய்யும் வண்ணமாக தற்போது களத்தில் இருப்பதாக நம்மளால் உறுதி செய்ய முடியும். அந்த அளவுக்கு அமைச்சர்கள் வந்து இங்கு முகாமிட்டு இந்த மக்களின் எண்ண ஓட்டத்தையும் அரசின் எண்ண ஓட்டத்தையும் பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த இடைத்தேர்தலில் வெற்றியை பெற வேண்டும் என்ற காரணத்தினால், இவர்கள் அதிகமாக வேலை செஞ்ச காரணத்தினாலும் தற்போது திமுக இந்த அளவுக்கு இடைத்தேர்தலில் 19,668 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த பகுதியை பார்த்தோம் என்றால் சற்று முன் வரை ஒரு பரபரப்பு இல்லாமலும் பெரிய அளவில் கொண்டாட்டம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது பார்த்தோம் என்றால் கொண்டாட்ட தொடங்கிவிட்டார்கள். 5வது சுற்றிலே அவர்கள் வந்து திமுகவுக்கு தற்போது வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யவிட்டதாகவும் திமுக நம்பிக்கையின் காரணமாக தற்போது கொண்டாட்டத்தை வந்து செய்து வருகிறார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இங்கு சற்று முன் வரை பெரும்பாலான கட்சியினர் வராத காரணத்தினால் அமைதியாகவும் தற்போது இந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடுதான் காணப்பட்டது. ஆனால் காவல்துறை இதுபோல் கொண்டாட்டங்கள் இருக்கும் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டு அவர்கள் அனைவருமே இங்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 1,190 போலீசார் இங்கே குவிக்கப்பட்டார்கள். ஒரு டிஐஜி தலைமையில், 2 எஸ்பிகள் தலைமையில் போலீசார் இங்கே அதிக அளவு குவிக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சாலை முழுவதுமாக பொதுமக்களுக்கு யாருக்குமே அனுமதிக்கப்படவில்லை. காரணம், சாலையை ஒட்டி இந்த வாக்கு எண்ணும் மையம் இருக்கும் காரணத்தினால் இந்த பகுதிக்கு யாருமே, நீங்கள் பார்க்கலாம், இந்த சாலை முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இதுவரை முழுக்க முழுக்க இந்த சாலை வந்து பொதுமக்கள் பயன்படுத்த வந்து அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் வாகன ஓட்டிகளுக்கும் இந்த பகுதிகளுக்கு அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணை மையத்தை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தொடர்கிறது. அதே சமயத்தில் சற்று முன் வரை ஒரு மந்தமான நிலைதான் இருந்தது. ஏனென்றால் திமுக எந்த அளவுக்கு அதிக வாக்கு வாங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தற்போதைய பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் வர தொடங்கிவிட்டது. 5வது சுற்றிலே 19,000 ஓட்டுகள் முன்னிலை இருக்கும் காரணத்தினால் தற்போது திமுகவினர் மகிழ்ச்சியாக கொண்டாட தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் இதுபோல் மகிழ்ச்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஊடகங்களும் இங்கு அதிகமாக இந்த கொண்டாட்டத்தை ஒளிபரப்பு செய்வதற்காக இங்கு குவிந்துவிட்டார்கள். இப்படி சற்று முன் வரை வெறிச்சோடி காணப்பட்ட இந்த சாலை வந்து தற்போது கொண்டாட்டத்தால் அதிகமாக மக்கள் வர தொடங்கிவிட்டார்கள், திமுகவினர் வர தொடங்கிவிட்டார்கள். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக அந்த கோஷம் அல்லது திமுக வாழ்கின்ற கோஷம் தான் நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒளி எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை வந்து அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். திமுக கட்டாயமாக வெற்றிப்படும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. திமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகளும் இங்கே நம்முடன் இருக்கான், ஐயா இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க, இறுதி சுட்டப்போ எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? வேட்பாளர் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்ததோ அன்றே நம்முடைய தலைவர் அவர்கள் குறைந்தது 100,000 வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்று சூழ்நிறுத்திருக்கிறார்கள். தலைவரனுடைய வாக்கு ஏற்றபடி 100,000 வாக்குகள் குறைந்தது 100,000 வாக்கு வித்தியாசத்திலாவது நம்முடைய திரு அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு அரசினுடைய திராவிட மாடல் அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்றடைந்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு முழு காரணமானது திராவிட மாடல் ஆட்சி. அடித்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து நடத்துகின்ற ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஆட்சியை மக்கள் வெகுவாக வரவேற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றியானது 2026 தேர்தல் வரை தொடரும் என்றும், இனி வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக சார்ந்த கூட்டணியும் தொடர் வெற்றிகளை குவிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. குறிப்பாக அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து 2026 ஆண்டு நடைபெறும் இந்த பொது தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் இந்த இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை நாங்கள் பெறுகிறோமோ அதுபோல்தான் 2026 ஆண்டு நடைபெறும் அந்த பொது தேர்தலில் தங்களுக்கான வெற்றி இருக்கும் என அவர்களின் தகவலாக உள்ளது. கொண்டாட்டம் தற்போது தொடங்கிவிட்டது. இங்கே பகுதி முழுவதுமாக மக்கள் வர தொடங்கிவிட்டார்கள், திமுகவினர் வர தொடங்கிவிட்டார்கள். காலையிலிருந்து தொடர்ந்து இந்த பகுதி வந்து ஒரு மந்தமான சூழலும் பொதுமக்கள் இல்லாமலும் கட்சியினரும் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் தற்போது அந்த கொண்டாட்ட மூடுக்கு அனைவருமே வந்துவிட்டது நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நன்றி ஸ்ரீதர், நம்ம தொடர்ந்து பேசலாம்.